स्वभीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाघमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. நேத்தி மகத்தீர்காதிகரணத்தை பத்தி சேவிக்கச்ச அதுல சமவாயம் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. இந்த சமவாயம்ங்கிறது நித்தியமா இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு ஜாதி ஒரு வியக்தி, அது மாதிரி ஒரு புஷ்பம் ஒரு அது ஜாதி அப்படின்னாக்க குணம், அதனுடைய வாசனை, புஷ்பம் ஒரு திரவியம், இது ரெண்டுத்துக்குள்ள இது பிரிக்க முடியாம இருக்கு. இத மாதிரி பிரிக்க முடியாத இவைக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு சமவாயம்னு பேரு அப்படின்னு அவர் சொன்னான். அதற்கு சமாதானம் என்ன சாதிச்சார் அப்படி சொன்னாக்க, இந்த சமவாயமானது அதோட சேர்ந்து இருக்கிறது நிச்சயமா பிரிக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த சமவாயம் இருக்கே அது சேர்ந்து இருக்கணுமா வேணாமா அந்த வஸ்துவோட, அதுக்கு ஒரு சமவாய சம்பந்தம் வேணும், அந்த சமவாய சம்பந்தத்துக்கு இன்னொரு சமவாய சம்பந்தம், இப்படி அப்படியே போகும், அனவஸ்தையா போகும், முடிவே இல்லாம போயிடும். அதனால இது பெரிய தோஷம். அது சரியன்னு சமவாயத்தை ஒத்துக்கிறதுனால கூட உங்க சித்தாந்தம் சரியா அமையாது அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்ட. அதன் பேர்ல மேல ஒரு கேள்வி வருது, அவன் நித்தியத்துவத்தை ஒத்துக்கிறாவா, சமவாயம்ன்றது நித்தியமா இருக்குது அப்படின்னு அவ சொல்றான். இப்ப சமவாயம் நித்தியம்னு சொன்னாக்க இவ சித்தாந்தத்துக்கு விரோதம் இப்ப வரப்போகுது. என்ன விரோதம் வரும் அப்படின்னு சொன்னாக்க, இது நித்தியமா இருக்கிறதுன்னு சம்பந்த நித்தியம், சமவாயங்கிற சம்பந்த நித்தியம் அப்படின்னு சொன்னாக்க, சம்பந்தம் எதுகளுக்குள்ள இருக்கும், சம்பந்தம் எதுகளுக்கு எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னாக்க, இப்ப என்ன சொன்னாவா, ஒரு புஷ்பத்துக்கும் வாசனைக்கும், அத மாதிரி கோன்ற ஒரு வியக்தி, அப்புறம் கோத்தம்ங்கிற ஜாதி, இது ரெண்டுத்துக்கும் அத மாதிரி பிரகாசமா இருக்குது ஒரு வழக்கு, அதுக்கு வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்கு ஒரு பிரகாசம்னு ஒரு தர்மம் இருக்கு, குணம் இருக்கு, அது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது, இதெல்லாம் சமவாய சம்பந்தம் அப்படின்னு அவ சொல்ற. இப்போ சூத்திரகாரர் என்ன கேக்குற, இது வந்து சம்பந்த நித்தியம் சொல்றியோ, அப்போ வஸ்து நித்தியமா இருந்தாதான் சம்பந்த நித்தியமா இருக்கும். ரெண்டு வஸ்து நித்தியமா இருந்தாதான், ரெண்டு வஸ்துனாக்க இப்ப நான் இருக்கேன், என் உடம்பு இருக்கு, என் உடம்பையும் என்னையும் பிரிக்க முடியாது, அதனால இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் நித்தியமான சமவாய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவ சொன்னோம். அப்போ இந்த உடம்பு நித்தியமா இருக்கு அப்படின்னு நீ ஒத்துப்பியா, உடம்பு அனித்தியம், எல்லாரும் ஒத்துருக்கோம் உடம்பு அனித்தியம் இருக்கு. அத மாதிரி கோ வியக்தி, கோத்வம்ங்கிற ஜாதி, அந்த கோ வியக்தி இருக்கு பாருங்க, அது அனித்தியம், ஏன்னா பசுமாடு நீங்க பிறக்கிறது கொஞ்ச நாள் இருக்கு அதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால கோன்ற ஒரு மாடு இருக்க வியக்தி அது அனித்தியம்தான், கோத்வ ஜாதி நித்தியமா இருக்கு, ஆனா இந்த கோ பசு இருக்கு, பசுவுக்கும் அந்த கோத்வம் அப்படிங்கிற ஜாதி, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்குது பிரிக்க முடியாம இருக்கு அப்படின்னாக்க, அது ரெண்டும் நித்தியமா இருந்தா தான் இது வரும். இத மாதிரி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் எடுத்துக்கோங்க, புஷ்பம், புஷ்பம் அனித்தியம், புஷ்பத்தினுடைய வாசனை அதுல விட்டுட்டு கொஞ்சம் அந்த வாசனை இருக்கு, இந்த புஷ்பத்தினுக்கும் புஷ்பத்தினுடைய வாசனைக்கும் சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு, அதனால அது நித்தியம் அப்படின்னு நீ சொல்லணும், சமவாய சம்பந்தம் நித்தியமா இருக்குதுன்னு. இப்ப என்ன தோஷம் அப்படின்னாக்க, அனித்தியமான வஸ்துக்கள் அவைகள் நித்தியமா சேர்ந்து இருந்தா தான் இந்த சமவாய சம்பந்தத்தை நீ ஸ்தாபிக்க முடியும். அப்ப என்ன ஆகும், இந்த பிரபஞ்சமானது எப்பொழுதும் நித்தியமா இருக்குன்னு நீ ஒத்துக்கணும், பரமானுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நித்தியமா சம்பந்தம் இருக்குது. இப்ப நித்தியமா சம்பந்தம் இருக்குதுன்னாக்க இந்த பிரபஞ்சம் அழியவே அழியாது, சமவாயம் நித்தியமா இருக்கு, சம்பந்தம் அந்த எந்த ரெண்டு வஸ்துக்களுக்குள்ள சமவாய சம்பந்தம் இருக்குதோ அந்த வஸ்துக்களும் நித்தியமா இருக்கு. அப்படி நித்தியமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரிக்கவே முடியாது,
அப்போ எல்லாமே நித்தியன்றதுனால பிரளயம் எப்போ? திருப்பி உற்பத்தின்றது எப்போ? உற்பத்தியே வராதே, எல்லாமே நித்தியமா இருக்குதே. நித்தியமா இருக்கிறதுனால உற்பத்தி எப்போ வரும்? பிரளயமும் வராது, அழிவும் வராது, உற்பத்தியும் வராது. எல்லா வசுவும் அப்படியே இருக்குன்னு சொல்லணும். உன் சித்தாந்தத்திலேயே நீ ஒத்துக்கல. நித்தியத்துவம்னா என்ன அர்த்தம் அவன் சொல்றான், அனித்யத்துவம்னா என்ன அர்த்தம் சொல்றான். உற்பத்தி மத்தியசதி நாசவத்துவம் அனித்யத்துவம் அப்படின்றான். உற்பத்தியும் நாசமும் சேர்ந்து எங்க இருக்கோ அதுக்கு அனித்யம்னு பேரு. ஒரு கடை இருக்கு, அதுக்கு உற்பத்தி இருக்கு, அது உடஞ்சு போயிடுதுன்னா நாசம் இருக்கு. அப்போ உற்பத்தி மத்தியசதி நாசவத்துவம் இருக்கோ அது அனித்யம். அதே இந்த கோத்வம்னு ஒரு ஜாதி இருக்கு, அது நித்தியமா இருக்கு. ஆத்மான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நித்தியமா இருக்கான். ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் நித்தியமா இருக்கான், அவனுக்கு அழிவே கிடையாது. அவன உற்பத்தி சூன்யவே சூன்யத்தேசதி நாச சூன்யத்துவம் நித்தியத்துவம் அப்படின்னு சொல்றான். உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லை, அதனால அது நித்தியம் அப்படின்னுட்டு தார்க்கிகனே ஒத்துட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே அதை ஒத்துக்கணும். அப்போ நித்தியானித்திய விபாகம் லோகத்துல இருக்கோ இல்லையோ, இது நித்தியமா இருக்கு, இது அனித்தியமா இருக்கு அப்படின்னு நம்ம பேதம் ஒத்துட்டு இருக்கோமா இல்லையா? இப்ப நீ சொல்ற பிரகாரம் நித்தியமான சமவாயம்னு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க, இந்த சம்பந்தம் எந்த வஸ்துக்களுக்குள்ள இருக்கோ அந்த வஸ்துக்களையும் நீ நித்தியமா ஒத்துக்கணும். இந்த பிரபஞ்சத்துல பரமானுக்கும் மீதி வஸ்துக்களுக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் இருக்கு, சமவாய சம்பந்தம் இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தம். அதனால இவைகள்லாம் கூட நித்தியமா இருக்குது அப்படின்னு நீ ஒத்துக்கணும். அப்ப நித்தியமா ஆயிட்டேனாக்க எப்போ உற்பத்தி வரும், எப்ப பிரளயம் வரும்? அப்ப அனித்யம்ன்ற வஸ்துவே இருக்காதே. அதனால இந்த உன்னுடைய தத்துவம் இருக்குது சமவாயத்தை ஒத்துக்கிறதுன்றது அது பெரிய தோஷத்துல வந்து முடியும். அதனாலையும் உன்னுடைய சித்தாந்தம் சரியில்லை, பரமாணு காரணவாதம் நிற்கவே நிற்காது அப்படின்னு இப்ப சாதிக்கிறார். இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். இத நித்தியமேவாவாத், நித்தியம் எப்பொழுதுமே இருப்பதனால் அதனால காரியகாரண பாவமே வராதே. அனித்தியமா இருந்தாதான் ஒரு காரிய காரணம் இருக்கு, காரணத்திலிருந்து காரியம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியும். நீ அவரை சமவாய சம்பந்தசிய நித்தியத்துவம் அபியோகமா, சமவாய சம்பந்தத்துக்கு நித்தியத்துவத்தை அவன் ஒத்துட்டு இருக்கான் நெய்யாயிரம், அதான் வைசேஷிகன். அதனால சம்பந்தி நித்தியத்துவம் தெரியன, சம்பந்தத்தை உடைய வஸ்துக்கள் இருக்கே சம்பந்தம்னா எதுக்கு வரும்? ரெண்டு வஸ்துக்களுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் சம்பந்தம்னு சொல்லணும். ரெண்டு வஸ்துக்கள் ஒன்னா சேர்ந்தாதான் சம்பந்தம்ன்றதே, அதுவும் அது நித்தியமா இருக்கணும்னு நீ சொல்லிட்ட. சமவாயம்ன்றது நித்தியம். அப்போ அந்த ஏது சம்பந்தம் நித்தியமா இருக்கணும்னாக்க எவைகளுக்குள்ள சம்பந்தம் இருக்கோ அவைகளும் நித்தியமா நீ ஒத்துக்கணும். இப்போ கடம் இருக்கு, இது இருக்கு, மிருத்து இருக்கு, அந்த கடத்துக்கும் மிருத்துக்கும் காரியகாரண பாவம் இருக்குது, அது நித்தியமா இருக்குது சம்பந்தம். அல்லது கட வியக்திக்கும் கடத்துவத்து கடத்துவ ஜாதிக்கும் சம்பந்தம் இருக்குது, அது நித்தியமா இருக்கு சொல்லணும். அப்படி சொன்னியானாக்க அந்த ரெண்டு நித்தியமா இருக்கு, அப்பதான் நீ இதை நித்தியமா சொல்ல முடியும். அதுவே போயிடுச்சுன்னா சம்பந்தம் நித்தியமா இருக்கு, அது சம்பந்தமே போயிடுமே. அப்ப சமவாய சம்பந்தம் நித்தியம் நீ சொல்றதே உனக்கு சித்திக்காது. சமவாயம் நித்தியமா இருக்கணும்னாக்க எந்த வஸ்துக்களுக்குள்ள சம்பந்தம் சொல்றையோ அந்த வஸ்துக்கள் சம்பந்தத்தை உடையவைகள் அவைகள் நித்தியமா இருந்தாதான் இது நித்தியமா இருக்கும். ஆனா லோகத்துல கடம் என்னைக்கும் அனித்யம், படம் என்னைக்கும் அனித்யம். ஆனால் கடத்துவம் அப்படிங்கிற ஜாதி, படத்துவம் அப்படிங்கிற ஜாதி அது எப்பொழுது நித்தியமா இருக்கு. ஆனால் அந்த கடம் வியக்தியோ பட வியக்தியோ அது அனித்தியமா இருக்கு. அதனால இப்ப ஒரு சம்பந்தம் ரெண்டு வஸ்து கொடுக்கணும்னு சொன்னோம், ஒரு வஸ்து போய போயிடுத்தேன். அப்ப இந்த ஒரு வஸ்து போயிடுவே இந்த கோத்து ஜாதி மாத்திரம் இருக்கும், கடத்து ஜாதி மாத்திரம் இருக்கும், அந்த இடத்துல எப்படி நீ சொல்ல முடியும் சமவாய நித்தியம்னு சொல்ல முடியாதே. சமவாய நித்தியம் சொல்ல முடியாதனால காரியகாரண பாவம் வராது. அது சொல்ற சமவாய சம்பந்தசிய நித்தியத்துவ அபியபகமாத்,
சம்பந்த நித்தியத்துவம் வந்தனேன, எவைகளுக்குள்ள சம்பந்தம் சொல்றோமோ அந்த வஸ்துக்களுடைய நித்தியத்துவம் இல்லைன்னாக்கா சம்பந்த நித்தியத்துவம் அந்தரேன, அந்தரேன இல்லைனாக்கா சம்பந்திகளுக்குள்ள நித்தியத்துவம் இல்லை. நித்தியத்துவம் இல்லாததுனால அது நித்தியத்துவம் இருந்தா தான் வரும், அது இல்லாததுனால அதாவது அனுபவத்தே அது பொருந்தி வராதே. லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற வஸ்துக்கள்லாம் எல்லாமே அழிவை உடையதாகத்தான் இருக்குது. ஆத்மா நித்தியம், மற்றபடி நீதி எல்லாம் அநித்தியமா இருக்கு. அதனால தது அனுபவத்தே அவயவ அவயவினோகோ உபயோரபி நித்தியமே பாவா. நீ என்ன பண்ணணும், ரெண்டு நித்தியம் நீ ஒத்துக்கணும். அப்ப அவயவமும் நித்தியம், அவயவையும் நித்தியம். அவயவம்ன்றது எது, பரமாணு. அவயவிங்கிறது எது, அந்த காரியம், ஒரு வஸ்து. காரணம்ங்கிறது அவயவம், அது பரமாணுவோ வச்சுக்கோங்க. காரியம்ங்கிறது அவயவி. இத ரெண்டு வஸ்துவுக்கும் நீ நித்தியத்துவத்தை ஒத்துண்டாத்தான் சமவாய நித்தியம்னு உன்னால சொல்ல முடியும். இப்ப அதுவே இங்க வரலையே. ஆனா நித்தியமேவ பாவா காரியகாரண பாவையேவ நசித்தியதி. ஒண்ணு நாசத்தை அடைந்தால்தான் திருப்பி அதுக்கு உற்பத்தி சொல்ல முடியும். அப்பதான் காரியகாரண பாவம்ன்றது சித்திக்கும். அந்த மிருத்து இருந்தது, முதல்ல கடம் உண்டாச்சு, இப்ப கடம் போயிடுத்து, அதனால கடவகா கடகா நஷ்டகா புனகா கடசிய உற்பத்தி ஆவசியக்கி அதா மிருத்யா கடக உற்பாதனீயா. அதனால அந்த மண்ணிலிருந்து திருப்பி கடத்தை உற்பத்தி பண்ணணும். இத மாதிரி எல்லாம் நமக்கு வருது. ஏன், அது அனித்தியமா போயிடுது. இப்ப நித்தியம் நீ ஒத்துட்டேனாக்க உற்பத்தியே கிடையாது, நாசமும் கிடையாது, எப்பொழுதும் வஸ்து இருக்குது. அப்போ காரியகாரண பாவம்ன்றது எப்படி வரும்? அதனால நீ பரமாணு தான் காரணம், அந்த பரமாணத்துல இருந்து இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆறுது அப்படின்னு நீ சொன்னையோ இல்லையோ, அதுவே சித்திக்காதே. சித்திக்காத விஷயத்துல போய் நீ எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? காரியகாரணமாவே கிடையாது, அப்புறம் தானே பரமாணு காரணவாதத்தை நீ வந்து கல்பிக்கணும். இப்ப கல்பிக்கவே வேண்டாம். அதனால காரியகாரண பாவையேவ ந சித்தியதி. ஆகையினால சமவாயமானது நித்தியம்னு நீ ஒத்துண்டியானாக்கா, நீ ஒத்துண்டிருக்க அந்த சமவாய சம்பந்தம் நித்தியம்னு சொன்னியானாக்கா, அதுக்கு நித்தியத்துவம் வந்ததுனாக்க சம்பந்திகளுக்கும் நித்தியத்துவம் சொல்லணும். அந்த சம்பந்திகளுக்கு நித்தியத்துவம் வந்துருச்சோம்னாக்க அதுக்கு உற்பத்தியே கிடையாது, நாசமே கிடையாது, எப்பொழுதும் இருக்கு. அதனால லோகத்துல பரமாணு காரணவாதத்தை கல்பிச்சு நீ வந்து இத சாதிக்க பார்க்கப்பாரு, அதுவே சித்திக்காது. அதனாலையும் பரமாணு காரணவாதம் சரி என்ன அப்படின்னு இந்த சூத்திரத்தினாலும் சாதிச்ச நித்தியமே வச்ச பாவம், எப்பொழுதும் நித்தியமாகவே இருப்பது என்ற காரணத்தினாலும் இந்த பரமாணு காரணவாதம் சரி என்ன அப்படின்னு சூத்திரார்த்தம். அதன் பேர்ல இன்னொரு விஷயம் அவர் கேட்கிறது, இப்ப நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கனாக்கா, அவன் வந்து சொல்றான் ஒரு வஸ்து இருக்குதோ இல்லையோ, பரமாணுன்றது நேர யாரும் பார்க்கல, எதையுமே நேர பார்க்கல. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவ நேர நாம பார்க்கல, அதனால ஈஸ்வரனை அனுமானம் பண்ணுகிறோம் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா எந்த வஸ்துவா இருந்தாலும் ஒரு கர்த்தாவை உடைத்ததாய் இருக்கும். ஒரு கடவனுக்கு அப்படின்னாக்க அந்த கடத்துக்கு ஒரு கர்த்தா இருப்பான், குலாரன் இருக்கான். அந்த மாதிரி எந்த ஒரு வஸ்துவை காரியமா சொல்றமோ அந்த காரியமானதுக்கு ஒரு கர்த்தா இருப்பான், அந்த காரியத்தினுடைய ஞானம் அவனுக்கு இருக்கும். கடத்த பண்ணினோம் அப்படின்னாக்க அந்த கடவிஷேகமான ஞானம் இருக்கும். மண் எடுத்துன்னு வரணும், ஜலம் எடுத்துன்னு வரணும், அதை ரெண்டு சேர்க்கணும், நன்னா பசையணும் மண்ண, அதன் பிறகு ஒரு சக்கரத்து பேர்ல இருக்கும், அது பேர்ல இதை வைக்கணும், வச்சுட்டு தண்டத்தால சுத்தி விடணும், இத மாதிரி ஞானம் எல்லாம் இருக்கும் அவனுக்கு. எப்படி அதே மாதிரி இந்த பிரபஞ்சம்ன்றது பிரம்மாண்டமானது, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுக்கு நமக்கெல்லாம் சக்தி கிடையாது. அதனால இதை அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் கர்த்தா, அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அனுமானம் பண்ற. அதே மாதிரியாக எந்த வஸ்து இருந்தாலும் அந்த வஸ்துவுக்கு மூலப்பொருள் ஒண்ணு இருக்கும், உபாதான காரணம். அந்த உபாதான காரணம் எது அப்படின்னு கேட்டாக்க பரமாணு தான் இருக்கும் அப்படின்னு நீ சொல்ற. ஏன் அப்படின்னாக்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும்
அதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கணும் இல்லையோ? அந்த மூலப்பொருள்ன்றது கடம் அப்படின்னு சொன்னா கடத்துக்கு மூலப்பொருள் மண்ணு. ஆனா அந்த மண்ணுக்கு கூட பரமாணு காரணம் பரமாணு பரியந்தம் போகணும். ஏன்னா அதுலயும் ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்தான் அசத்தி ஆறுதுன்னு நீ சொல்லணும். அதனால காரணம் காரியம் எப்படி இருக்கோ காரியத்தை வச்சுட்டு காரணத்தை அனுமானம் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவனுடைய இது இதுல தோஷம் சொல்ற சூத்திரக்காரர். நீ வந்து காரணத்தை வந்து எப்படி நீ அனுமானம் பண்ற? லோகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் அந்த காரியங்களை வச்சுட்டு காரணத்தை நீ அனுமானம் பண்ற, இப்படிதானே? ஆனா காரியத்தை வச்சுட்டு காரணத்தை அனுமானம் பண்றனாக்க லோக காரியம் எப்படி இருக்கு? கடம் படம் இது மாதிரிதான் நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த கடத்துல என்ன இருக்கு? ரூபம் இருக்கு. இது ரத்தோ கடக ஷியாமோ கடக நீலோ கடக அந்த மாதிரி சொல்றோம். சேப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, வளப்பா இருக்கு, இதுவா இருக்குது அப்படின்லாம் எத்தனையோ சொல்றோம் நாமும். இப்போ இது வந்து ரூபம் இருக்கு, அந்த மாதிரி ரசம் இருக்கு. ஒரு வசதி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுல ரசம் இருக்கு. இது மாதிரி இது ஸ்வீட்டா இருக்கு, இது காரமா இருக்கு, இது கசப்பா இருக்குன்னு சொல்றோம். இப்போ காரியமான வஸ்துக்கள்ல ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, ஸ்பரிஷம் இருக்கு, தேஜஸ் இருக்கு. இதை பார்த்துதான் இருக்கும். அவைகள்லாம் எப்படி இருக்கு? அனித்தியமா இருக்கு. இந்த வஸ்து இருக்கிற பரியந்தந்தான் அதை தெரியறது. அந்த வஸ்துவே போயிடுத்துனாக்க கடன் சோப்பா இருக்குன்னா கடன் சுழ்ச்சலா உடஞ்சி போயிடுத்து, அப்ப சோப்பு எங்க தெரியறது? அது மண்ணா எடுத்து அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அனித்தியத்துவம் வந்துடுறது. கடம் அப்படின்னு காரியம் சொன்னாக்க அந்த கடத்துக்கு என்ன இருக்குதோ அதை கொண்டுதானே நீ அனுமானம் பண்ணணும் பரமாணுவ. இவ பரமாணுவில கூட கடாதிகள்லாம் இருக்கக்கூடிய தர்மங்களை நீ அனுமானம் பண்ண முடிய ஆயிடும். ஏன் அப்படின்னாக்க நீ தானே சொல்றேன், நான் கடன்ற காரியத்தை பார்த்தேன், அந்த காரியத்துக்கு அனுகுணமாக ஒரு உபாதான காரணம் மூலப்பொருள் இருக்கு, அந்த மூலப்பொருள் பரமாணு அப்படின்னு நீ சொல்ற. அப்ப காரியத்துல என்ன இருக்கோ காரணத்துல அது இருக்கணுமோ இல்லையோ? அப்ப காரணானுகுணம் காரியம்னு அவளே ஒத்துக்கிறார். காரணானுகுணம் காரியம் அப்படின்னு அவ சொல்ற. எல்லாருமே அதை ஒத்துக்கணும். காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கும். சாங்கியம் கூட சொல்றான் அது. ஒரு காரண வஸ்துவுல என்ன தர்மங்கள் இருக்கோ அதுதான் காரியத்துல இருக்கும். எள்ளுல இருந்து என்ன எடுக்கிறோம் அந்த எள்ளுடைய தர்மம் என்னையில இருக்கு, அது சகஜம். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக காரணத்துக்கு அனுகுணமா காரியம் இருக்கணும். அதுதான் நீ அனுமானம் பண்ற. எது காரியமோ அது கடாதிகள்னா எப்படி இருக்கு? ரூபாதிகளை உடைத்ததா இருக்கிறது. ரூபாதிகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவைகள்லாம் அனித்தியமா தான் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவைகள் அனித்தியம்னு சொல்லிட்டோம்னாக்க அப்போ இதுக்கு காரணமா இருக்கிறது கூட அந்த காரணத்திலையும் இந்த ரூபாதிகள்லாம் இருக்கணும். ரூபாரசம் உதவிகள்லாம் இருக்கணும். அவைகள்லாம் அதுல இருந்ததுன்னாக்க அந்த இது கடாதிகள் காரியங்கள்லாம் எப்படி அனித்தியமோ அதே மாதிரி இந்த வஸ்துக்கள்லாம் கூட இந்த பரமாணு கூட அனித்தியமா ஒத்துக்கணும் நீ. ஏன்னா நீ சொன்னதுதான் காரியத்தை வச்சு நான் காரணத்தை அனுமானம் பண்றேன்னு விட்டேன். அப்ப காரியத்துல அனித்தியத்தம் இருக்கு. ஏன்னா வஸ்துக்கள் அப்படிதான் இருக்கு. கடாதி காரியங்கள் எல்லாம் நாசத்தை அடையிறது. உற்பத்தி உண்டு, நாசம் உண்டு. அதுக்கு காரணம் பரமாணுன்னு அதுவும் அப்படித்தான் இருக்கணும். நீ என்ன பார்த்து அது மாதிரி கேட்க முடியாது. நான் என்ன சொல்லிடுவேன், பிரத்யக்ஷமா பாக்குறது பிரத்யக்ஷம், சாஸ்திரத்தோட பாக்குறது சாஸ்திரம். சாஸ்திரத்தை கொண்டு நான் பாக்குறேன். சாஸ்திரத்தை கொண்டு நான் பாக்குற சமயத்துல என் சித்தாந்தத்துல எல்லாம் சரியா இருக்கும். நீ சாஸ்திரத்தை கொண்டு பாக்கல, நீ அனுமானம்ன்ற ஒரு ஊகிக்கிறத வச்சு சொல்ற. ஊகிச்சாக்கா இது எப்படி இருக்கோ அது அப்படிதானே. அது தாயை போல் செய், நூலை போல் சீலை அப்படின்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நூல் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் இந்த வஸ்திரம் இருக்கும், அது மாதிரிதான் இங்கேயும். அதனால காரியமானது அனித்தியமா இருக்கு லோகத்துல. அப்ப காரணம் கூட அனித்தியம்னு நீ சொல்லணும். அப்ப பரமாணுவே அனித்தியமா போயிடுச்சோன்னு வச்சுக்கோங்க, பரமாணு நித்தியம் அப்படின்னு நீ சொல்றியே அது உன் சித்தாந்தத்துக்கு விரோதம். ஏன்னா நீ தான் அதை ஒத்துன்ற
நீ ஒத்துக்கிறதுனால நீ ஒத்துண்ட சித்தாந்தத்துக்கு நீ விரோதம் சொல்ற மாதிரி ஆயிடும். அது நீ ஒத்துக்கலையே. அதனால இந்த பரமாணு காரணவாதம் சரியன்னு அத சாதிக்கிற ரூபாதி மத்வாச்ச விபர்யயோ தரிசனாத். ரூபாதி மத்வாச்ச பரமாணுனாம் நித்தியத்த நிறவயவத்வாதி விபர்யஸ்தியா. என காரணானுகுணம் காரியம்னுட்டு லோகத்துல இருக்கு, நீ அதை ஒத்துன்றிருக்க. அப்போ அந்த காரியத்தை கொண்டுதான காரணத்தை அனுமானம் பண்றேன், ஊகிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்றியோ இல்லையோ, அதனால உனக்கு விரோதம் வருது, அது விபர்யம் வந்துடும். விபர்யம்னாக்க மாறி போயிடும். ஏன்னா பரமாவனு நித்தியம், அது நிறவயவம் அப்படின்னு அவன் ஒத்துன்றிருக்கான். இப்ப அதுக்கே இப்ப விரோதம் வந்துருச்சு. ஏன்னாக்க அவாலே ஒத்து ஆளு பரமாணுக்கள் இருக்கு. என்னன்னாக்க பிருத்திவி பரமாணு, ஜல பரமாணு, தேஜஸ் தேஜஸ் பரமாணு அப்படின்னா ஜல பரமாணு, தேஜஸ் பரமாணு, வாயு பரமாணு அப்படின்னு அவ ஒத்துருக்கா. இதுல பிருத்திவி பரமாணு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கந்தம் இது இருக்கும், கந்தம் இருக்கும் வாசனை. அந்த மாதிரி தேஜஸ் பரமாணுன்னு சொன்னாக்கா அதுக்கு ரூபம் இருக்கும். அதே மாதிரி ஜல பரமாணுனாக்கா ரசம் இருக்கும், வாயு பரமாணுனாக்கா ஸ்பரிஷம் இருக்கும். இத நீங்கே ஒத்துருக்க. இப்ப பரமாணு நித்தியம்னு வேற நீ சொல்லிட்ட, அது சூக்ஷமா இருக்குது, அவயவா இல்லை அதுக்கு நிறவயவம் அப்படின்னு நீ சொல்றிருக்க. இப்ப எல்லாமே விரோதமா வந்துடுறது. ஏன் அப்படின்னாக்க இந்த காரியத்தை கொண்டு நீ சாதிக்கிற காரியத்தை கொண்டு, ஏன்னா நம்ம பிரத்யட்சமா பாக்குறது இல்லை. பரமாணுவில இந்த மாதிரி நாலு விதமான தர்மங்கள் இருக்கு அப்படின்னு நாம பாக்குறது இல்லை. நாம எதுல பாக்குறோம், காரியமான கடாதிகள்ல தான் பாக்குறோம். அவைகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க இந்த நாலு குணங்களோட கூடி இருந்து, நாலு குணங்களோட கூடி இருந்தாலும் அவைகள் அனித்தியங்களாக இருக்கு, அனித்தியங்களாக இருக்குது. அப்ப நம்ம பாக்குற வஸ்துக்கள்லாம் அனித்தியம்னாக்க அதை உடையதானே, அந்த நிறம் இருக்கு, இந்த ரூபம் இருக்கு, அந்த ரசம் இருக்கு, அந்த கந்தம் இருக்கு, அந்த ஸ்பரிசம் இருக்கு, பரமாணு இருக்கு. அதனால அவைகள் அனித்தியமா போயிடுமே. அப்ப அனித்தியமா போயிடுதுனாக்க உங்களால எப்படி சாதிக்க முடியும், உங்க சித்தாந்தம் இதனாலேயே அடிபடுறது அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அனித்யத்துவ இது பரமாணுனாம் நித்தியத்துவ நிறவயத்துவாதி விபரியா, விபரியா மாறி போயிடும். நித்தியத்துவம் அனித்தியத்துவமா மாறிடும், நிறவயத்துவம் சாவயத்துவமா மாறிடும். அத மாதிரி உற்பத்திமத்துவமோ நாசவத்துவமோ கிடையாதுன்னு நீ சொல்லியிருக்க, அதுக்கு விபரீதமா போயிடுத்துக்கு. உற்பத்திமத்துவம் வந்துடும், நாசவத்துவம் வந்துடும், விபரியஸ்தியாத் மாறி போயிடும். ஏன் ரூபாதிமத்துவா தேஷாம், ஏன்னா அவைகளுக்கெல்லாம் ரூபாதிகள்லாம் இருக்கு அப்படின்னு. அது எப்படி தெரியும் அப்படின்னா நீ சொன்னதுதான், கடாதிஷு ரூபாதிமஸ்து ததா தரிசனார். கடாதிகள் இருக்கு, அந்த நாலும் காரியங்கள்ல இருக்கு, அதை வச்சுட்டுதான் காரணமான பரமாணுவை நீ அனுமானம் பண்ற. அதனால அதுல ததா தரிசனம். அப்ப தரிசனாதேவி துதபிபதம் பரிகல்பதே, லோகத்துல இருக்கிறத வச்சுட்டுதான் நீ வந்து ஊகித்து கல்பிக்கிற. லோகத்துல எப்படி இருக்கிற வஸ்துக்கள்லாம் அனித்தியமா தானே இருக்கு, அவைகள்லாம் அனித்தியம்னாக்க அந்த அனித்தியமான வஸ்துக்களை கொண்டு கல்பிக்கப்பட்ட பரமாணுவும் அனித்தியமா தான் இருக்கு அப்படின்னு நீ சொல்லும்படியா ஆயிடும், அப்படின்னு ஆயிடும். இப்ப அதை நீ நாங்களும் ஒத்துக்கல, பரமாணுனே ஒண்ணு ஒத்துக்கலாம். நாங்க ஏற்கனவே சொன்னோம் பிரசரேனு தான் நாங்க ஒத்துட்டு இருக்கோம், இது கிடையவே கிடையாது. அதனால இது அத வந்து சொல்ற தரிசனாதேவகி துவத அபிமதம், லோகத்துல என்ன பாக்குறோமோ அதுக்கு அனுகுணமாத்தான் துவத அபிமதம். உன்னுடைய சித்தாந்தத்துக்கு என்னென்ன சொல்றியோ, பரமாணு நிறவயவம் நித்தியம் அப்படின்லாம் சொன்ன, ஆனா இப்ப எல்லாமே விபரீதமா போயிடுத்து, ஊகிக்கப்படுறதுனால உன் சித்தாந்தத்துக்கு தோஷம் அது. விபதம் பரிகரித்ததை கல்பிக்கப்படுகிறது, என்னைக்குமே கல்பிச்சாக்கா அது நிக்காது.
கல்பிச்சா நிக்காது. நாங்க கல்பிக்கல, எது வேதத்துல ஓதப்படுகிறதோ அதை அப்படியே நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி ஒத்துக்கிறது இது பரியந்தம் இப்படி சொன்ன உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இந்த மாதிரி பரமானம் அனித்தியமா போயிடுவேன், அனித்தியமா போயிடுத்துனாக்க அந்த காரியகாரண பாவமே சித்திக்காம போயிடும், அதனால அனித்தியத்துவம் வந்துரும்ன்ற பயத்தினால நாங்க பரமானுகளுக்கெல்லாம் ரூபாதிகள்லாம் இல்ல அப்படின்னு நாங்க சொல்றோம், அதவரை நாங்க ஒத்துக்கிறோம். அப்படின்னு என்ன பண்ண முடியும், பரமானுகளுக்கெல்லாம் ரூபம் கிடையாது, ரசம் கிடையாது, ஸ்பர்சம் கிடையாது, கந்தம் கிடையாது, நாங்க சொல்லிட்டு போறோம். அப்போ உன்னால என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னுட்டு அவன் கேட்கிறான். அதற்கு பதில் சாதிக்க அடுத்த சூத்திரத்தினால அப்படி சொன்னாக்க, நீ சொல்ற சித்தாந்தம் உனக்கே விரோதம், நீ தான் சொல்றிருக்க காரண அனுகுணம் காரியம், காரணத்துக்கு அனுகுணமாதான் காரியம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்றிருக்க. காரணம்ன்றது என்னது, பரமாணம், பரமாணு குணமா தான் காரியம் இருக்கணும். இப்ப பரமாணுவான காரணத்துல ரூபம் ரசம் இவைகள்லாம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நிறம் இல்லை, ரசம் இல்லை, அத மாதிரி ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி இல்லை, அதே மாதிரியாக வாசனை இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்றேன், எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டியானாக்க அப்போ காரியம் என்ன, கடாதிகள் அவைகளுக்கு கூட இந்த மாதிரி தொடு உணர்ச்சி இல்லை, ரூபம் இல்லை, நிறம் இல்லை, ரசம் இல்லை, ஸ்பரிசம் இல்லை, வாசனை இல்லைன்னு நீ சொல்லணும். ஆனா பாத்துக்கோ, ஒருத்தன் கடத்தை பாக்குறான், அதை எடுத்துனான் கையில இருந்து கடத்தை தொடுறான், புது கடத்தை ஒண்ணு வாங்கிடுறான், நம்ம அதெல்லாம் ரசிக்கணும். நம்ம கிராமங்கள்லாம் புது கடம்லாம் கொண்டு வந்து வைப்பா, பானை வைப்பா, அதை வாங்கிட்டு வந்து அதை பார்த்தாலே பிடிச்சு போயிடும், அதை தூக்கி போடுறத எப்ப தூக்கி போடுவான்னு நம்ம எங்கிட்டு இருப்போம். ஏன்னா என் காத்தெல்லாம் இந்த கறி அடுப்புல பண்ணுவாள் இல்லையோ, கறி அடுப்பு விறகடுப்புல பண்ணுவா, அந்த பானையெல்லாம் பண்ணி பண்ணி சட்டியில பண்ணி 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 அது கருப்பா ஏறிவிடும். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க, தட்சிணாயன பணி காலத்துக்கு ஒரு புதுசா ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் உத்தராயண பணி காலத்துல தூக்கி போட்டுருவா, தூக்கி போட்டு புது சட்டி பானை எல்லாம் வாங்கி வச்சுப்பா அடுப்புல வைக்கிற பட்சத்துல. அப்படின்னாக்க அந்த 6 மாசம் தான் அதை உபயோகப்படுத்துவான். அதே பெரிய சால் அப்படின்லாம் சொல்லுவான், அதெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கும், அதெல்லாம் அடுப்புல வைக்க மாட்டான், அதுல உள்ள வச்சு புளி மிளகா அதெல்லாம் போட்டு வச்சுடுவான். சோரஹாரியம் பிராத்திர பாஜ்யம், அதாவது திருடனால அந்த சாலை திரும்பி போய் அவனுக்கு உபயோகம் இல்லை. அண்ணா தம்பிகள் அந்த அதுக்கு பங்குக்கு சண்டைக்கு வரமாட்டான், ராஜாக்கு வசந்தது எனக்கு தான் சொந்தன்னு வரமாட்டான். இதெல்லாம் ஞானத்துக்கு சொல்றது வித்யைக்கு. இந்த சட்டி இல்ல, சட்டி பானை எல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கும் அப்படித்தான், யார் சண்டைக்கு வரப்போற. அதே வெளி பாத்திரம், தங்க பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம், ஈய பாத்திரம்னாக்க எல்லாரும் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சண்டைக்கு வருவா, போட்டி பங்குக்கு வருவா. அதனால இத மாதிரி மாத்திடுவா. அந்த புது சட்டி பானை எல்லாம் வந்ததுன்னு சொல்லுங்க, அது தனி வாசனை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சட்டியில வந்து எங்க காலத்துல பால் காய்ச்சுவா, பால் காய்ச்சி அதுல தோச்சி வச்சுடுவா, அடுத்த நாள் வந்து தயிர் பார்த்துட்டு அது ஒரு தனி ருச்சியில இருக்கும். அதனால அது ஒவ்வொன்றுத்தையும் ரசிக்கணும். இப்போ ஒரு கட்டம்னு ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு வாசனை இருக்கு, அதுக்கு ரூபம் இருக்கு, வெங்கல மாதிரி இருக்கு அப்படின்றான், அது மாதிரி பலபலப்படாது சுகச்சுவையே நன்னா இருக்குன்றான். இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கே, நீதான் சொல்றிருக்க காரண அனுகுணம் காரியம் அப்படின்னு சொல்றிருக்க. இப்ப காரணம் வந்து ரூபசூன்யம், ஸ்பர்சசூன்யம், ரசசூன்யம், கந்தசூன்யம் அப்படின்னு நீ சொல்லணும். ரூபம் இல்ல, ரசம் இல்ல, கந்தம் இல்ல, ஸ்பர்சம் இல்ல அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னியானாக்க இந்த காரியம் இருக்கு பாருங்க கடாதிகள்னா அவைகள்ல கூட இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா கடத்தை பாக்கணும், அந்த சோப்பு பானையை கொண்டா, அந்த சோப்பு வஸ்திரத்தை கொண்டா, அந்த கருப்புல வெறிய போட்ட புடையை வாங்கி கொடு எனக்கு, ஏன் அதுல இருக்குது காரியத்துல இருக்கு. அதனால காரணானுகுணம் காரியம்னு சொன்னியானாக்க நீ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க, ஆனால் காரியத்திலே அது மாதிரி இல்லாம இருக்கணும், காரியத்துல இருக்குதே
நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா காரியங்கள்லயும் ஏதோ ஒரு தர்ம குணம் இருந்துட்டுதான் இருக்கு. பரமாணுவுக்கு நீ இல்லைன்னு சொன்னியானாக்கா இந்த தோஷம், இவைகளுக்கு நிறம் எல்லாம் இருக்கு அதனால பரமாணுக்கும் அது இருக்குது அப்படின்னு ஒத்துண்டாக்க பரமாணு எல்லாம் அனித்தியமா போயிடும். அது சொல்றேன் உபயதாச்சு தோஷாத்து, நீ வந்து இந்த பரமாணுகளுக்கெல்லாம் இந்த ஸ்பரிஷம் ரசனம் ரசம் ரூபம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் அல்லது இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டுத்தினாலே விரோதம் வந்துடும். இருக்குன்னு சொன்னாக்க அனித்தியமா போயிடும் கடாதிகள மாதிரி, இல்லைன்னு சொன்னாக்க அப்ப காரணமான பரமாணுல எதுவும் இல்லை அப்படின்னு காரியத்துல கூட இருக்காது. ஆனா லோகத்துல இருக்கு காரிய வர்க்கங்கள் அத்தனையும். ஒரு வஸ்துவை கண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருத்தன் சாப்பிடுறான் கமகமகமான வாசனை, அதே அந்த வாசனை கெட்ட வாசனையா வந்துருச்சுனாக்க அதை கிட்ட கூட நெருங்க விடுறது இல்லை, நாம நமக்கு பிடிக்காதது வாசனை இருக்கு. இன்னொன்று ஒரு வஸ்துவை பார்த்தாலே ஒரு உற்சாகம் வரணும், பார்த்தாலே பிடிச்சு விடணும் சாப்பிடுறது. ஒரு புடவை வாங்குறோம் எப்படி இருக்கணும், அப்படியே பார்த்தாலே ஆகர்ஷிக்கணும் அந்த புடவை. அப்படியே புடவையே அழுது விழிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளவு அந்த பொம்பளை அழுது அழகா இருந்தாலும் அந்த புடவை நல்லா இல்லைன்னாக்க அவளுடைய அழகும் கெட்டு போயிடும், அந்த அழகு அவனுக்கு சோபிக்காது. அதனால எல்லாம் இருக்கே பாக்குறவன் ஒவ்வொரு வஸ்துவிலையும் நிறமோ அதாவது ரூபமோ அல்லது ஸ்பரிசமோ இதெல்லாம் அழகா இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால இல்லைன்னு சொன்னாலும் தோஷம், இருக்குன்னு சொன்னாலும் தோஷம். அதனால நீ அதை என்ன சொல்ல போறேன், உபயதாதி தோஷாது அனித்யத்வாதி பயாது, அனித்யத்துவம் வந்துருமே சாவயத்துவம் வந்துருமே அப்படின்னு பயத்தினால பரமாணுனா ரூபாதி சூன்யத்தே, பரமாணுகளுக்குலாம் ரூபம் இல்லை ரசம் இல்லை ஸ்பரிசம் இல்லை கந்தம் இல்லை அப்படின்னு நீ சொன்னியானாக்க காரிய குணசிய காரண குணபூர்வகத்துவ அசித்தி, நீ சொல்றதுதான் காரியத்தில் இருக்கக்கூடிய குணம் இருக்கே அது காரணத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்றான். அது அப்படியே அப்பம் புத்தி உனக்கு இருக்குது, அப்படியே ஆத்தா புத்தி இருக்குது அப்படின்னு வெய்யற அவஸ்தர். அம்மா அப்பா அப்பன் புத்தியே அவனுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம், அவன் அப்பா அவன்கிட்டே உற்பத்தி ஆன இந்த பையன் அதனால அப்பா புத்தி வந்துருச்சு அம்மா புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னாக்க இதுன்றாளே இப்போ அதுதான் அது அதான் அந்த டிஎன்இ அது அத மாதிரி அப்படியே வந்துடும். அது அது லோகத்துல ஒத்துன்னு இருக்குமா இல்லையா, நீ ஒத்துன்னு இருக்க நையாய்க்கு அதை ஒத்துக்கிறான். அதனால காரணாணுணம் காரியம் தானே இருக்கு, அது உனக்கு போயிடுச்சு இப்போ. காரிய குணசிய காரணகுண பூர்வகத்துவ அசித்தி, காரணகுண பூர்வகத்துவன்றது இல்லை, காரணகுணத்தை முன்னிட்டுதான் காரிய குணம் வரும். காரணத்துல என்ன குணம் இருக்கோ அதுதான் இதுல வரும். ஸ்வர்ணத்துல அதிகமா செப்ப சேர்த்துட்டான்னு சொல்லுவோங்க, செப்பு தாமரம் இருக்க செப்பு அதை அதிகமா சேர்த்துட்டான், அப்ப அவன் நகை பண்ணான்னாக்க அது பளி பளிச்சுன்னு இருக்காது எழுச்சுன்னு இருக்கும், நல்ல பிரகாசமே வராது. அப்படி ரெண்டு நாள் பளிச்சுன்னு இருக்கும் வாங்கச்ச, மூணாவது நாள் அது என்ன ஆகும், அப்படியே அந்த நிறம் எல்லாம் போய் இன்னும் இருக்கும், ஒன்றுக்கும் உபயோகப்படாது திருப்பி போட்டுருக்கும். அதே சொர்ணம் என்ன பிரகாசமா இருந்ததுன்னாக்க அந்த காரணமான சொர்ணம் அதிகமா இருக்கு, அதனுடைய பிரகாசம் காரியமான ஆபரணத்துல இருக்கு. அதனால காரணகுண பூர்வகத்துவ அசித்தி, காரணகுணத்தை முன்னிட்டுதான் காரிய குணம் வரும். இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இல்லையோ, அது இல்லைன்னு ஆயிடும். காரணமான பரமாணுல நிறம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னாக்க காரியத்திலயும் வரக்கூடாது, ஆனா காரியத்துல இருக்கே எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சித்தையே ரூபாதிமத்துவ இல்லை இல்லை காரணானுகுணம் காரியம் இருக்கு அதை நாங்க ஒத்துக்கிறோம் நீ சொன்னேனாக்கா, சித்தையே ரூபாதிமத்துவ அது சித்திக்கிறதுக்கு ரூபாதிமத்துவம் ரூபங்கள்லாம் இருக்குதுன்னு ஒத்துண்டாக்க சே ரூபாதிமத்துவே சே அனித்யத்துவாதி தோஷ பிரசக்தி, போன சூத்திரத்தை சொன்ன அனித்யத்துவம் வந்துடும், ரூபங்கள்லாம் பரமாணுல இருக்குன்னு சொன்னாக்க அனித்யத்துவம், இல்லைன்னு சொன்னாக்க காரியத்துல இவைகள்லாம் இல்லாம இருக்கும் ஆனா இருக்கு அது விரோதம். இது உபயதாச்சு தோஷாது, இதன் இப்படி
ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் இருக்கு உன் சித்தாந்தத்துல. அதனால தோஷம் அசமஞ்சசமேவே. துணி கூட சரியில்லை, ஏவகாரம் போட்டாரு, துணி கூட சரியில்லை. அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, அதுக்கு சொல்ற அபரிக்கிரகாச்ச அத்தியந்தம் மனபேக்ஷா. போன அதிகரணத்துல சாங்கிய பட்சத்தை கண்டனம் பண்ணும். சாங்கிய பட்சமானது சத்காரியவாதத்தை ஒத்துன்றிருக்கு, அது வைதிக சித்தாந்தம். சுதப்பிராமணியத்தை ஒத்துன்றிருக்கா, அதெல்லாம் அது அப்புறம் வரும், அதெல்லாம் இப்ப வேண்டாம். ஆனால் பொதுவா நம்ம எல்லாம் ஒத்துக்கிறதுலாம் சாங்கியன் ஒத்துன்றிருக்கோம். நமக்கும் மூணு பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம். இந்த சாங்கியனும் அதை ஒத்துன்றிருக்கோம், பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் ஒத்துன்றிருக்கோம், சத்காரியவாதத்தை ஒத்துன்றிருக்கோம். ஒரே ஒரு பேதம், நம்ம பிரம்மாத்மகமான பிரகிருதின்றோம், அவன் அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு சொல்றான். இவனதுதான் பேதம் இருக்குது. அதனால நிறைய பட்சத்துல அவளை கண்டனம் பண்ணா கூட, ஆனால் இந்த சொற்காரியவாதம் முதலானதான் ஒத்துன்றிருக்கானோ இல்லையோ வைதிக ஒத்துக்கிறத, அதுக்கோசரம் அவன் பட்சத்தை கூட அங்கீகரிக்கலாம், ஒத்துட்டு போனா போனா போறதுன்னு. ஆனால் ஏன்னா அது வேத பறிக்கிறோம், சர்க்காரியமான வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதை கூட ஒத்துக்கலாம். அவன் 25 தத்துவம்னு அவன் சொல்றான், அந்த 25 தத்துவம் நமக்கும் சம்மதம் தான். பிரகதி, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், அது மாதிரி இந்திரியங்கள் 16, 11, இதெல்லாம் நமக்கும் ஒத்துக்கணும், ஒத்துருக்கோம். அதனால அவன் பட்சத்தை கூட நாம அங்கீகரிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துக்கலாம். ஆனால் இவன் இருக்கான வைசேஷிகன் இவனுடைய பட்சத்தை சர்வாத்மனா தள்ளிடணும், ஏத்துக்கவே கூடாது. அனபேக்ஷா, அனபேக்ஷாக்காக உதாசீன பிரச்சனை, அவளை திரும்பி கூட பார்க்கக்கூடாது வைசேஷிக பட்சத்தை. இது நாங்க சொல்லல, சூத்திரகார சாதிக்கிறார். அவரை கிரகாச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா, அங்கீகரிக்க நமக்கு அபேக்ஷா தேவையானது. அனபேக்ஷான்னாக அத்தியந்தம் அனபேக்ஷா, தேவையே இல்லை நமக்கு. அவ சித்தாந்தம் நமக்கு வேண்டாம், அவளுடைய வாசனை கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னு சூத்திரகாரர் திருவள்ளமா இருக்கு. காபிட பக்ஷேகி ஸ்ருதி நியாய விருத்தேபி, வேத விருத்தம் பிரம்மத்தை ஒத்துக்கலாமே, தர்க்க விருத்தம் இருக்கு. அதனால சுபக்ஷ தோஷாச்சாரம் நிறைய காமிச்சிருக்கும், போன அதிகரணங்கள்ல போன அதிகம் போது சுத்தத்தினால சாச்சுட்டார். அதனால ஸ்ருதி விருத்தம் இருக்கு, யுக்தி விருத்தம் இருக்கு, யுக்தி விருத்தம், யுக்தி விரோதம், ஸ்ருதி விரோதம், இதெல்லாம் அதுல இருக்கு. அதாவது காபில பட்சத்துல இருக்கு, சாங்கிய பட்சத்துல அது இருக்குது, அது அதுல இருக்கு. அதனால ஸ்ருதி நியாய விருத்தேபி, தோஷம் இருந்தா கூட சத்காரியவாதாதி கிஞ்சது பரிகிரகியதே. சத்காரியவாதாதி, அதாவது சத்காரியவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் கூட ஒத்துக்கணும், அதனால அந்த அம்சத்துல ஏத்துக்கலாம், அந்த அம்சத்துல அவளை பரிகிரகம் பண்ணிக்கலாம், அங்கீகரிக்கலாம். ஆனா காணாதேது கஷ்டத்திதத்தி அம்சத்திய வைதிகத்திய பரிகிரக பாவா, காணாத பட்சத்துல, காணாத பட்சத்துல எந்த ஒரு அம்சமுமே எடுத்துக்கப்படல. வைதிகா என்ன பண்றாங்க, காணாத பட்சத்துல ஏதாவது காணாத பட்சம்னா கணாத மகர்ஷியினால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த வைதேகிய பட்சத்துல நடக்கும். அந்த காணாத பட்சத்துல கஷ்ட திருப்பி அம்சத்திய எந்த ஒரு அம்சம் கூட, எந்த ஒரு அம்சத்தையும் வைதிகைகி பரிகிரக பாவா, வைதிகாலனால அங்கீகரிக்கப்படாததால அனுபபண்ணத்வாச்ச பொருத்தமற்ற தர்க்கங்கள், பொருத்தமற்ற பிரமாணங்கள், இத சொல்றாவா. அனுபபண்ணத்வாச்ச ரெண்டு ஹேது, வைதிகால் பரிகிரகிக்கணும். கோயில்லாம் சொல்லுவா, நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம்னா எல்லா கோயில்லையும் தீர்த்தம் எல்லாம் வாங்கிக்கிறோம். இந்த காலத்துல ஒரு காலகட்டத்துல 100 வருஷம் முன்னாடி எல்லாம் மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்க, எல்லா கோயிலையும் தீர்த்தம் வாங்கிக்க மாட்டார். எங்க வாங்கிப்பான்னாக்க, ஒரு திவ்யதேச பெருமாள் ஒரு கோயிலுக்கு எழுந்துடணும்,
அங்க வந்து தீர்த்தம் கண்டாடணும், அப்புறம் தீர்த்தம் சேர்த்துக்கணும், பிரசாதம் சேர்த்துக்கணும். தீர்த்த பரிகிரகம் பண்ணாதான் அதெல்லாம் ஏத்துப்பாளாம், வைத்தியம்லாம் சேர்த்துப்பார். பெருமாள் தான் பிரதிஷ்டை பண்ணி சம்பரோஷனம் பண்ணி எல்லாம் பண்ணினா கூட வைதி ஒரு திவ்யதேச பெருமாள் வந்து பரிகிரகம் பண்ணணும், தீர்த்த பரிகிரகம் பண்ணணும். எங்க மாமனார் சுவாமியுடைய ஊரு புரிசைன் ஊரு, அந்த புரிச ஊர்ல கரியமாணிக்க பெருமாள் இருக்கார். ரொம்ப சுபிக்ஷமான பூமி, ரொம்ப நன்னா இருக்கும் கோயிற்கடியன். அந்த ஊர்ல பெருமாள் தீர்த்தம் இது பண்றதுக்கு தூப்புள்ள இருந்து தீபப்பிரகாசன் எழுந்துள்ளனர். கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் தூப்புள்ள இருந்து தீபப்பிரகாசன் எழுந்துள்ள பண்ணி அங்க பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு தீர்த்தம் கண்டபடி எல்லாருக்கும் தீர்த்தம் எடுத்துட்டார். வந்து அந்த ஊர்ல எல்லா மகான்களும் தீர்த்தம் வாங்கிப்பார். இது வைதிகாருடைய இது, வைதிகால் ஒத்துண்டாதான் எதையும் அங்கீகரிக்கலாம். வைதிகால் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, எதையும் ஏத்துக்க மாட்டார் பெரியவர். அதனால வைதிகாலுக்கு சம்மதமா இருக்கணும். இன்னைக்கும் புருஷ கிராமத்துல ஸ்ரீமான் வெங்கட சொல்லி ஸ்தோத்திர பாடம் சொல்லணும்னாக்க உடனே இந்த இது இருக்கு பாருங்க, தீபப்பிர சரணாகிதி தீபிக்க அதன் முதல் ஸ்லோகம் தான் ஆரம்பிப்பார். அந்த தீபப்பிரகாசிக்கு தெய்வ தமது தீயம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அந்த ஸ்லோகத்தை தான் ஆரம்பிச்சுட்டு, ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற எந்த ஸ்தோத்திரமானாலும் போவார். ஏன்னா வைதிக பரிகிரகம், வைதிக பரிகிரகம்ன்றது முக்கியம். வைதிகால்னாக்க ஏதோ இந்த இந்த வைதிகால் அந்த வைதிகால்லாம் இல்லை, மகான்களா இருக்கக்கூடிய அத்தியனம் பண்ணி சாஸ்திரி சிஷ்டாளாக சம்பிரதாயமா வேத பரமாத்மா ஒத்துருக்கிறவா, வேதாந்தத்தை ஒத்துண்டு சாதிக்கிறாளே அந்த மகாத்மாக்க அவளால அங்கீகரிக்கப்படணும். அப்படி அங்கீகரிக்கப்பட்டாதான் ஒத்துப்பாது. அத மாதிரி இங்கேயும் இவா வந்து அங்கீகரிக்கணும். இவா அங்கீகரிச்சிருந்தாதான் இந்த வேதாந்த இந்த இப்ப சொல்றமை தத்துவங்கள் அவைகள்லாம் சித்திக்கும். அவா பரிகிரகிக்கல, வைசேஷிக பட்சத்தை எந்த அம்சத்தினையும் பரிகிரகிக்கவே இல்லை. அதனால பரிகிரகாபாவா அனுபவம் பண்ணப்படாது. ஏன் பரிகிரகிக்கல? பொருத்தமே இல்லாத தர்க்கங்கள், பொருத்தமே இல்லாத பிரமாணங்கள், விபரீத மதவாதங்கள் இத மாதிரிலாம் இருந்தா யாராவது ஏத்துப்பாடா? அதனால நிஸ்ரேய சார்த்திபிகி மோட்சத்தை விரும்புறவா, மோட்சத்தை விரும்புறவா எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த வைசேஷிய பட்சத்தை அத்தியந்தம் அனபேட்சா காரியா ஆதரிக்கவே கூடாது, அதை ஏத்துக்கவே கூடாது. படிக்கலாம், எதுக்கு படிக்கணும்? சார்வாக பட்சம், லோகாயதிக பட்சத்தை படிக்கணும், நாசங்களை படிக்கணும். படிச்சுட்டு இதை மட்டமானது படிச்சுட்டு இதை தள்ளிடணும். படிச்சது அத்தனையும் நம்ம ஏத்துக்கூடாது. எது தேவையோ அதுதானே எடுத்துக்கணும், உபாதேயத்தை எடுத்துக்கணும். உபாதேயம் எது எது இல்லையோ அதை தள்ளிடணும். அதனால இந்த வைசேஷிக பட்சத்து சர்வாஸ்தனா அப்பிரமாணம், அது நமக்கு தேவையற்ற சாஸ்திரம், அதனால அது நமக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அபரிகிராசி அத்தியந்தம் அபேக்ஷா அப்படின்னு. இப்படி போன அதிகரணத்துல பிரகிருதி காரணவாதம், பிரதான காரணவாதத்தை சொன்ன சாங்கியனானவன் நிராகரிக்கப்பட்டான். இப்போ வைசேஷிகன் பரமாணு காரணவாதத்தை சொல்றான். அவனுடைய சித்தாந்தம் இப்போ அவன் வந்து அர்த்தவைநாசிகன் பேரு. அர்த்தவைநாசிகன்னாக்க நித்தியத்தமும் உண்டு அனித்தியத்தமும் உண்டு, ஒவ்வொரு வஸ்துவையும் இருக்குன்னு அவன் சொல்றான். அதனால அவனுடைய பட்சம் இப்ப நிராகரிக்கப்பட்டிருக்கு பரமாணு காரணவாதத்துல. இது மகாதீர்காதிகரணத்தினுடைய சாரம். அடுத்த அதிகரணம் சமுதாய அதிகரணம் வரப்போகுது, அதுல பௌத்த கண்டனம் வரப்போகுது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க சர்வ வைநாசிகவாதி. இவன் அர்த்த வைநாசிகன், அவன் சர்வ வைநாசிகன். எல்லாமே நஷ்டம், எல்லாம் க்ஷணிக்கம், எல்லாம் நாசத்தை அடையிறது, எதுவுமே நிலையா இருக்கிறது இல்லைன்னு அவன் சொல்ல போறான். அதனால அவனுடைய கண்டனம் அடுத்த அதிகரணத்துல. இந்த அதிகரணம் மகாதீர்காதிகரணம், இந்த அதிகரணத்துக்கு பேரு. இதுல 7 சூத்திரங்கள்னால இத சர்வாத்தனா உதாசீனப்படுத்தணும். இது தேவைன்னு நம்ம எடுத்துக்க கூடாது, ஆதரிக்கவே கூடாது அப்படிங்கிறத அற்புதமா சாதிச்சு முடித்தர். அசன் திருபரம்பராயே நமக்கு நாளைக்கு தேவை.